திமுகவினரின் குடும்ப சொத்தை விற்றால் 57 நாடுகளின் கடனை அடைத்துவிட முடியும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தூத்துக்குடியில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது பேசிய அவர், ஆட்சிக்கு வந்த பின்னர் திமுகவினரின் ஊழலால் தமிழ்நாட்டில் எந்த தனியார் நிறுவனங்களும் தொழில் தொடங்க வரவில்லை என்றும், இதனால் தென் மாவட்ட மக்கள் வேலைவாய்ப்பை இழப்பதாகவும் கூறினார். முதலமைச்சரின் துபாய் பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு இதுவரை 6 ரூபாய் கூட முதலீடு வரவில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். உலகத்தினுடைய கடன் அடைச்சிடலாம், நீங்க தமிழ்நாடு கடனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உலகத்தினுடைய ஆப்பிரிக்காவில் ஏழை நாடுகள் இருக்கு, 50 நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருக்கு, 50 ஏழை நாடுகளுடைய கடனையும் திமுக ஒரு 20 பேருக்கு தூக்குனீங்கன்னா அப்படியே கடன் அடைச்சு போயிடலாம். புதுச்சேரியில் செயல்படும் அரசு ஆளுநரும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் போல் செயல்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த திருமுல்லை வாயிலில் ஜி கே ஷெட்டி விவேகானந்தா வித்யாலய பள்ளியில் சென்னை வாழ் குமரி மாவட்டம் இந்துக்களின் 16ஆம் ஆண்டு குடும்ப சங்கம விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் பிரதமரின் திட்டமும் முதல்வரின் திட்டமும் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக பெருமையுடன் தெரிவித்தார். ஏனென்றால் அங்கே முதல்வரும் ஆளுநரும் இணைந்து செயல்படுவதால்